ஹலோ, வெல்கம் டு தமிழ் மும்பை பானு. நான் உங்கள் பானு. இன்றைக்கி வந்து ஒரு ரேண்டம் ப்ளாக் தான், அதாவது என்னோடய நார்மல் ருட்டீன். ஒரு நாள் வந்து ரொம்ப லேசியாக இருக்கிற ஒரு சாட்டர்டே ருட்டீன், அதுக்கப்புறம் வந்து ஒரு சண்டே ஃப்ரீயாக இருக்கிற ருட்டீன், இது எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய சிஸ்டர்ஸ் கேட்குறீங்க, உங்களுக்கு வந்து லேசி டேவே கிடையாதா, நீங்கள் லேசியாகவே இருக்க மாட்டீங்கன்னு. நான் வந்து ரொம்ப ரொம்ப லேசி, அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறது இல்லை. அவ்வளோதான், நான் வந்து ஆக்டிவாக இருக்கிற ஸ்கூல் டைம் ருட்டீன், வேறு வழி இல்லை. அந்த டைமில் நான் எழுந்து செஞ்சே ஆகணுன்றதுனால அந்த ருட்டீனை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுனால உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோடய லேசி ருட்டீனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேசியாக இருக்கும். அன்றைக்கி வந்து நான் குளிக்க மாட்டேன், வேறு எதுவுமே செய்ய மாட்டேன். ஸோ அதுவும் வந்து நீங்கள் கேட்குறதுனால அதையும் ஒரு வ்ளாகில் ஷேர் பண்ணிக்கலான்றதுக்காக இன்றைக்கி வந்து ஒரு ஜிஸ்ட்டாக எடுத்திருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வ்ளாக் எடுக்கவும் ஷூட் பண்ணி அதை வந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணவும் எனக்கு சோம்பேறித்தனம், அந்த அளவுக்கு லேசியாக இருப்பேன். ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் அப்படி இருக்கிறது எல்லாருக்கும் நல்லது தான். எப்போவுமே பார்த்திங்கன்னா மிஷன் மாதிரி நம்ம ஓடிட்டே இருக்கக்கூடாது, அதே மாதிரி வந்து டைம் டேபிள் போட்ட மாதிரி லைஃப்பை ஓட்டக்கூடாது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நார்மல் டே, எப்பவும் போல் ஸ்கூல் டைம் தான். காலையிலே குளிச்சுட்டு வந்துட்டு நம்மளோட துளசி மாடத்துக்கிட்ட பூஜை ரூமில் இருக்கிற பூ எல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து பூ பறிச்சுட்டு வந்து இங்கே வந்து பூ போட்டுட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப இருட்டாக இருக்கும், ஏன்னா காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 5:30 தான் ஆகிட்டுருக்கு. நல்லா வானம் மூடிட்டு தொடர்ந்து வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால வெயிலே காணும், வெளிச்சமே கொஞ்சம் லேட்டாக தான் வருது. ஸோ அந்த இருட்டிலேயே வந்து எல்லா வேலையும் நான் வந்து நார்மலாக செய்கிறது தான். ஸோ ஸ்கூல் இருக்கும்போது இப்படி தான் இருக்கும் என்னோடய ருட்டீன். ஸ்கூல் இருக்கும்போது நான் ரிஸ்கே எடுக்கிறது கிடையாது. அன்றைக்கி வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ, பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, மூடு இருக்கோ இல்லையோ, எழுந்து செஞ்சிருவேன். அது வந்து கொஞ்சம் ருட்டீனில் ஏறு பேர் இருக்கலாம். அன்றைக்கி ஒரு நாள் வந்து வீடை துடைக்க மாட்டேன், பெருக்கிறது மட்டும் கண்டிப்பாக பெருக்குவேன், என்னதான் மூடு எப்படி இருந்தாலுமே. அதே மாதிரி குக்கிங்கில் ஈஸியாக இருக்கிறது, சிம்பிளாக இருக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து அந்த நாளை எப்படியோ ஓட்டிடுவேன். பசங்களை வந்து நான் வந்து ரொம்ப வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து பேக் பண்ணுற அளவுக்கெல்லாம் வச்சுக்க மாட்டேன். எந்த நிலமையில இருந்தாலும் நம்ம கூட அதாவது செய்கிற வேலைகளில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 4 விசில் லேட்டாக வாஷ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து துடைக்கிறதா இருந்தால் அது வந்து நிறுத்திடலாம். ஏதாவது வந்து எலாபரேட்டாக பிளான் பண்ணியிருந்தால் அது இல்லாமல் ஒன் பாட் ரெசிபீஸ் ஏதாவது சிம்பிளாக பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கணும், வேறு வழி இல்லை. நம்மளும் வந்து நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் தான். ஸோ எப்போவுமே வந்து நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நம்ம மைண்டுக்கும் நினைக்கே வரக்கூடாது, மற்றவங்களுக்கும் அது வந்து ஒரு பெரிய விஷயமாக காட்டிக்கக்கூடாது. ஏன்னா வந்து யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாருக்குமே வந்து அவங்க லைஃப்பில் வந்து நிறைய சாய்ஸஸ் இருக்குது, அது வந்து நிறைவேற்றாத நடக்கிற வந்து சான்சஸ் நிறைய இருக்குது. நிறைய பேர் வந்து பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறதுல, பட் அது வந்து பண்ணாத மாதிரி ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்துச்சுன்னா அதை ஏற்றுட்டு வாழ்க்கையை ஓட்டிகிட்டே போகணும், ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கக்கூடாது. ஸோ இப்போ தான் லைட்டாக வெளிச்சம் வருது. ஸோ நம்ம வந்து விளக்கு ஏற்றி துளசி மாடத்துக்கிட்டையும் வந்து ஊதுவத்தி சுற்றி துளசி மாடத்துக்கிட்ட நம்ம தண்ணி ஊற்றி ஒரு சுற்று சுற்றி ஆச்சு. ஸோ விஸ்மயா இப்போ தான் குளிக்க போகிறாள். ஸோ நான் வந்து டீப்பாயெல்லாம் அட்டமாக இருக்கின்றதுனால அதை தள்ளிட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம கிச்சனுக்கு போயிட்டு, இன்றைக்கி வந்து லெமன் ரைஸ்க்காக லெமன் ஜூஸ் எல்லாம் பிழிஞ்சி ஒரு 10 லெமன் கிட்டக்கிட்ட பிழிஞ்சி அதை தோலெல்லாம் எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு சுடுதண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி கிச்சன் க்ளீனிங் அந்த தண்ணியில் பண்ணலான்றதுக்காக வந்திருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா லெமன் தோல் அதை ஊற வச்ச தண்ணியில் வந்து கொஞ்சம் தொடச்சி இல்லை ஸ்ப்ரே பண்ணி விட்டால் இந்த மழை காலத்தில் வர பூச்சிகள் கிருமிகள் இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். அண்ட் ஒரு மாதிரியான டான்ஸ் ஸ்மெல் இருக்கும் எல்லா இடத்துலையும், அது இல்லாமல் இருக்கும். ஸோ எப்படியும் இந்த தண்ணி இருக்குது கிச்சனுக்கு வந்து இன்றைக்கி க்ளீனிங் ஷெடியூல் இல்லை, பட் லெமன் ரைஸ்க்காக நான் வந்து லெமன் பிழிஞ்சு எடுத்திருந்தேன். ஸோ அது ஜூஸும் ரெடியாக இருக்குது, அண்ட் நம்மளோட லெமன் ரைஸ்க்கு உண்டான சாதம் மசாலா எல்லாம் ரெடி. ஸோ அந்த தோலை ஏன் வேஸ்ட் பண்ணுறதுக்காக நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி வச்சு நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்குள்ளே வந்து நல்லா ஊறி வந்துட்டுருக்கோம் அந்த தண்ணி. ஸோ நம்ம கஞ்சி குடிக்கணும், இன்னும் நீச்சு தண்ணி குடிச்சியாச்சு. ஹஸ்பண்டும் யஷ்வின் மட்டும்தான் குடிக்கணும், யஷ்வின் அநேகமாக குடிச்சிட்டு வந்துட்டு வாஷ்ரூம் போயிருக்கேன். நான் குளிச்சுட்டு வரத்துக்குள்ள ஹஸ்பண்ட் வந்து நீச்சு தண்ணி குடிக்கணும், அவருக்கு தான் வச்சுருக்கு. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், எல்லா கிச்சன் அந்த மைக்ரோஃபைபர் கிளாத் மேலே நான் அந்த தண்ணியை ஊற்றி, அதாவது லெமன் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த தண்ணியை பிழிஞ்சி ஊற வச்சு அந்த துணியை தண்ணியை பிழிஞ்சி நான் வந்து கவுண்டர் டாப் ஸ்டவ் எல்லாம் தொடச்சிடுறேன். ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும், அதே சமயம் வந்து ஒரு லேயர் க்ளீனான மாதிரி இருக்கும் லெமன் வாட்டர். இதுக்கப்புறம் அதாவது அந்த லெமன் வாட்டர் வச்சு தொடச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு நார்மல் ஈர துணியை வந்து நல்லா ஈரம் பண்ணி நல்லா ட்ரையாக பிழிஞ்சி நம்ம வந்து ஒரு தடவை தொடச்சி விட்டால் கொஞ்சம் பளிச்சனை இருக்கும். மெயின் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்மெல் இருக்காது, அண்ட் மழை காலத்தில் உண்டாகிற அந்த டேம்ப்னஸ் இருக்காது. ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் ஏதாவது இப்படி செய்யும்போது லைட்டாக டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த க்ளீனிங் எல்லாம் முடிச்சிட்டா நமக்கு வந்து வேலைக்கு வேல்யூ ஆகும், அந்த பொருளுக்கு யூஸ்ஃபுல் ஒரு சுச்சுவேஷனும் கிடைக்கும். ஸோ அந்த அவ்வளோ லெமன் பீல்ஸ் வந்து எனக்கு விசிலடிக்க மனசு வராது. யூஸ்வலாக ஓவன் க்ளீனிங்க்கு வச்சுப்பேன், பட் ஓவன் க்ளீனிங்க்கு ஒரு 4-5
பீலிருந்து தானே போதும், அதுவே போட்டு நான் வந்து ஓவன் கிளீனிங் பண்ணிடுவேன். ஸோ இன்றைக்கே அந்த லெமன் பிழிஞ்ச தண்ணி, அதாவது அந்த தோலோட தண்ணி எல்லாம் பிழிஞ்சி தொடச்சதுனால நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா பளிச்சன் ஆகிடுச்சு. ஸோ எல்லாம் தொடச்சி முடிச்சு இருக்கிற வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து கஞ்சி குடிக்க போகிறோம். ஸோ எப்போவுமே எனக்கு வந்து கொஞ்சம் உட்காந்து குடித்தா பிடிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா போட்டது போட்டபடி போட்டு உட்காந்து குடிக்க பிடிக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம லெமன் ரைஸ் தான் எனக்கு வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ ஆக்சுவலி காலையிலேயே கொஞ்சம் நிதானமாக, அதாவது இந்த மழைக்கு எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் நிதானமாக தான் எழலான்னு நினச்சேன், பட் நிதானமாக எழுற வாய்ப்பே கிடையாது. ஸோ எழுந்து வந்தோடனே நேற்று லெமன் ரைஸ்ன்னு டிசைட் பண்ணியாச்சு. ஸோ லெமன் ரைஸ் பண்ணிவிட்டு நேற்று கொஞ்சம் சாதம் மீந்திருந்தது, அதில் வந்து புளி சாதமும் தாளிச்சி ஆச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ கஞ்சி குடிச்சு முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு, லெமன் ரைஸ் அண்ட் சிவடா தான். ஸோ யஷ்வின் ரொம்ப நாள் அடம் பிடிச்சிட்டு இருந்தா, நீங்கள் வந்து பஸ் ஸ்டாப்பில் என்ன ட்ராப் பண்ணாமல் ஸ்கூலுக்கே ஸ்ட்ரைட்டாகவே ட்ராப் பண்ணுங்க இன்றைக்கினு. ஸோ ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்கூலில் தான் ஸ்ட்ரைட்டாகவே விட்டுட்டோம். வரும்போது அவங்க வந்து ரிட்டனில் பஸ்ஸில் வந்துடுவாங்க, நாங்கள் ட்ராப் மட்டும் பண்ணுவோம். அடிக்கடி ஆகுது இது. ஸோ இப்போ வந்து ஒரு சாட்டர்டே மார்னிங் வ்ளாகை தான் பார்த்துட்ருக்கீங்க. சாட்டர்டே மார்னிங் நான் இன்னும் குளிக்கல. ஆக்சுவலி வந்து இன்னைக்கு இன்லாஸ் வெளியில் போகிறாங்க. ஸோ அவங்க வந்து காலையில் பிசிபேட பாத் செஞ்சு வச்சுட்டு எங்களுக்கும் வச்சுட்டு அவங்க பேக் பண்ணினு கிளம்பிட்டாங்க. ஸோ அந்த பிசிபேட பாத்தே வந்து மத்தியானத்தையும் எங்களுக்கு சரியாக போயிடும், நைட்டுக்கும் அநேகமாக ஆகிடும். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பிசிபேளை பாத், இந்த சாம்பார் ரைஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா பசங்க எஸ்பெஷலி வந்து மூணு டைம் அதே கேட்பாங்க. ஸோ வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு என்னோடய ஹேண்ட் கேர் ருட்டீன், அதாவது ஆலிவ் ஆயில் மட்டும் தடவிட்டு எல்லாமே அப்படியே வச்சுட்டு நான் போய் உட்கார போகிறேன். ஏன்னா வந்து பிசிபேளை பார்த்துருந்தா என் ஹஸ்பண்ட் ஆகட்டும் பசங்க ஆகட்டும் ரசம் சாதம் கூட கேட்க மாட்டாங்க. ஸோ அநேகமாக இன்றைக்கி எந்த குக்கிங்கும் கிடையாது. டீ போட்டு குடிச்சு முடிச்சு ஆச்சு, 10:45 ஆயிட்டுருக்கு. இங்கே பப்பாயா இருக்குது, அது மட்டும் தான் சாப்பிடணும். நல்லா வெயில் வந்ததுனால நேற்று தோச்ச துணிங்கள்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வெயிலில் வச்சுருக்கேன், கொஞ்ச நேரம் தான் வந்துச்சு. ஸோ மீதி எல்லாம் துணிங்க நேற்று தோச்சது எல்லாமே வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ ஆறுந்ததுக்கப்புறம் ஈவினிங் எடுத்து மடித்து வைக்கணும். யஷ்வன் வந்து நல்லா குதித்து விளையாட்டுட்டு இருக்காரு, அவரும் குளிக்கல, இவங்களும் குளிக்கல. பெட் ஸ்ப்ரெட்ஸ் மட்டும் மாடி மேலே இருக்கிற ரூம்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து வாஷிங் மிஷினில் மட்டும் போட்டுட்டோம். பெருக்கி டஸ்ட் பண்ணி எதுவுமே பண்ணல. இன்றைக்கி வந்து ரொம்பவே சோம்பேறியாக உட்காந்து நான் என்ன பண்ணிட்டுருக்க பாருங்கள், உட்கார கூட இல்லை, சாஞ்சிட்டு புக்கு படிச்சுட்டு இருக்கேன். வீட்டில் யாரும் இல்லைன்னா வந்து இப்படி தான் இருப்போம், இல்லைன்னா வந்து ரூமில் சாஞ்சிட்டு இருப்பேன், அது வேறு விஷயம். ஸோ சாட்டர்டே பண்ணுற க்ளீனிங்கும் வந்து இன்றைக்கி பண்ணல. அநேகமாக நாளைக்கு மூடு இருந்ததுன்னா சண்டே மார்னிங் பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம்னு நினச்சேன். யஷ்வின் போர் அடிச்சிடுச்சேன்னு உள்ளே வந்துட்டான். யஷ்வின் வந்துட்டு இன்றைக்கி யஷ்வின் குளிக்காமல் இருக்காரு, அதனாலும் என் மேலே வந்து வந்து படுத்துனுங்கிறாரு குளிக்காமல். டட்டி பாய் மாதிரி இன்னுமே குளிக்கல, டிஃபனும் ஒழுங்காக சாப்பிடல பிசிபேல பாய். விஸ்மையாக தான் ரொம்ப பொறுப்பாக வேலை செய்ய போகிறேன். இப்போ வாஷிங் மிஷினில் போட்டு பெட்ஷீட் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு காயை போட்டு வரத்துக்கு போகிறேன். ஆக்சுவலி இந்த கிளிப்பிங் ரெண்டுமே வந்து போடாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னோடய செல்ஃபி கேமரா வந்து பிரைட்டாக வரல, அண்ட் யஷ்வன் வந்து பார்த்துட்டே இருந்தால் அதை டிலீட் பண்ணுங்கள், நான் பேசுறது போடாதீங்க, நான் குளிக்காமல் இருக்கிறது சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தான். பட் அவன் பார்க்கல, அது வந்து நல்லா இருக்கும்ன்றதுனால தான் இன்றைக்கி வந்து இன்க்ளூட் பண்ணேன். ஏன்னா வந்து எல்லாருமே நாங்கள் சில டைம் இப்படி தான் இருப்போம். அதை வந்து மறைக்கிறதுலாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமாக தோணலை. ஏன்னா நான் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கேன், என் பசங்க வந்து எந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து அவங்களும் வந்து ஆக்டிவாக கல்ல எழுந்து எல்லாம் பண்ணுறாங்கன்றதும் பார்த்துருக்கீங்க. அதே டைம் வந்து நாங்களும் ஒரு நார்மல் ஃபேமிலி, நாங்களும் வந்து சோம்பேறிங்க, சில நாட்கள் வந்து நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம் ன்றதையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு வந்து என் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ என் ஃபேமிலியில் வந்து நான் எங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் நான் எப்போல்லாம் எழுற என்னெல்லாம் வேலை செய்கிறேன், அதே மாதிரி வந்து நான் எதுவும் செய்யாமல் இருந்தால் எப்படி இருக்கேன்னு. ஸோ எல்லாமே நார்மல் லைஃப் தான், யாருதுமே வந்து பர்ஃபெக்டான லைஃப் கிடையாது. ஸோ நிறைய பேர் அந்த தாட் இருந்தால் அது மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. ஏன்னா வந்து நானும் உங்களும் மாதிரி தான், எனக்கும் சில நாட்கள் வந்து பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்ற தாட் எல்லாம் இருக்கும். ஸோ அவன் வந்து ஆப்பிள் கட் பண்ணி கொடுக்க சொல்லி அந்த ஆப்பிளில் சாப்பிட்டுட்டு இருக்கான், மண்டேலேருந்து இவனுக்கு டெஸ்ட்டு. ஸோ அந்த விஷயத்தில் வந்து நான் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்க கூடாதுன்றதுனால வந்து பேப்பர் படிச்சுட்டு இன்றைக்கி வந்து அவனோட ரிவிஷன் ஷீட்ஸ் எல்லாம் அவங்க அப்பா பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தாரு. அந்த ரிவிஷன் ஷீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு 2 சப்ஜெக்ட்ஸ் பண்ணுறேன்னு பண்ணிகிட்டு இருக்கான். அந்த விஷயத்தில் ரெண்டு பசங்களும் ஓகே, படிக்க சொன்னால் ஹாஃப் அன் ஹவர் உட்காரதா இருந்தால் உட்காந்துட்டு எல்லாம் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ அதை மட்டும் பண்ணிட்டு இருக்கான். இந்த பாக்ஸ் நேற்று ஸ்வீட் வாங்கிட்டு வந்த பாக்ஸ், இதில் வந்து காஜு கட்லி தான் வாங்கிட்டு வந்ததுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது, இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏதாவது யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலான்றதுக்காக இந்த பாக்ஸ் எடுத்து வைக்க போகிறேன். இதை மட்டும் தான் உருப்படியாக பண்ணேன். இது வந்து சண்டே வந்து டிஃபன் பாக்ஸஸ் வாங்கிட்டு வர்றதுக்காக போயிருந்தோம். ஸோ டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டு எனக்கு ஒரு ஜூஸரும் வாங்கிட்டு வந்தேன். அந்த ஜூஸர் ரிவ்யூ வந்து நான் நெக்ஸ்ட் வீக் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் சண்டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நான் வந்து தேடிட்டு இருந்தேன் இந்த புக் சேல் தான். யாருக்கெல்லாம் இதை பற்றி தெரியும்னு தெரியல, இது வந்து புக் சோர்ன்ற ஒரு ஆப், அது வந்து ஆன்லைன்லேயும் இருக்குது ஆஃப்லைன்லேயும் இருக்குது. பெங்களூர் இல்லை மற்ற சிட்டிஸ் எல்லா சிட்டிஸ்லேயும் வந்து பாக்ஸ் சேல்ஸ், அதாவது பாக்ஸுக்கு வந்து நீங்கள் பே பண்ணணும், புக்ஸுக்கு கிடையாது.
ஸோ ஒரு மூணு செட் ஆஃப் ரேட்ஸில் பாக்ஸஸ் வச்சுருக்காங்க. அந்த பாக்ஸை நிறைய நீங்கள் எவ்வளோ புக்ஸ் பிடிக்குதோ அவ்வளோ புக்ஸ் வாங்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஓன் யூசேஜுக்கு வச்சுக்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் ஒவ்வொன்றும் வந்து ஒரு ரேட்டில் இருக்கும். அந்த அந்த என்ன சொல்கிறாங்க அந்த பேனரில் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய புக்ஸ் நான் வந்து நிறைய இடத்துல தேடி கண்டுபிடிச்சி கிடைக்காத புக்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்திருக்கு. ஸோ சண்டே எப்படியாவது நீ பிளான் போட்டுட்டு போகணுன்னுட்டு நாங்கள் போனோம். வெகா சிட்டி மாலில் வந்து இது நடந்தது இந்த தடவை. எவ்ரி மந்த் நடக்குது ஒவ்வொரு சிட்டியில் அண்ட் பெங்களூரில் நிறைய தடவை வந்து இந்த எக்ஸிபிஷனை போடுறாங்க. எக்ஸிபிஷனை ஃபேர்ன்னு சொல்லலாம். அந்த பேனரை உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். ரொம்ப நிறைய புக்ஸ், நிறைய விதமான புக்ஸ், நல்லா நம்மளுக்கு வந்து ஒர்த்தாக தான் தோணுது. ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு வேணுமா இருக்கிற பாக்ஸில் இருந்து எங்களுக்கு வேணுமா இருக்கிற புக்ஸ் பிடிக்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். எவ்வளோ புக்ஸ் வேணால் அதில் பிடிக்குதோ க்ளோஸ் ஆகிற அளவுக்கு அந்த அளவுக்கு புக்ஸ் வாங்கிக்கலாம். பாக்ஸுக்கு தான் பணம், புக்ஸுக்கு கிடையாது. ஸோ எந்த மாதிரி புக் வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லா டைப் ஆஃப் புக்ஸும் அங்கே கிடைச்சிது. அது முடிச்சு இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேங்களூர் ரெஸ்டாரண்ட் இருக்குது வீட்டு பக்கத்துலேயே. அங்கேயே வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணலான்றதுக்காக போனோம். அங்கே எப்பவும் போல் நம்மளோட மேங்களூரின் கிசின் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து கீ ரோஸ்ட், சிக்கன் கீ ரோஸ்ட், நம்மளோட நீர் தோசை, இந்த ஐட்டம் அந்த ராகி மண்டி அணுவாங்க, அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து சூப்பர்பாக இருக்கும். எனக்கு எஸ்பெஷலி ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கிரேவிங் இருந்ததால இந்த வாரம் போகணும். நீர் தோசை எல்லாம் சூப்பராக இருந்தது. நான் வந்து நெக்ஸ்ட் வீக் நீர் தோசை செஞ்சு அதையும் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே சாப்பிட்டு வந்து இது ஒரு ஸ்வீட் ராகி மண்டி அண் நம்மளோட ஜெல்லி மாதிரி இருக்க கொழுக்கட்டை மாதிரி ராகி பாலில் பண்ணது. ராகி வந்து ஊற வச்சு ருப்பி அதாவது அரைச்சி அதை வந்து அந்த பாலை எடுத்து செய்கிறது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சூப்பராக வந்து டின்னர் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பசங்க வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலுமே இந்த வெதருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க. நம்ம பேச்சை கேட்குறதில்ல. சில டைம் நான் வந்து சுடுதண்ணி தான் குடிக்கணும் நெக்ஸ்ட் ஒன் வீக்கன்னு சொல்லி விட்டுறேன். அவ்வளோதான் நம்மளால முடியும். ஸோ நாளைக்கு உங்களை ஷார்ட்ஸில் சந்திக்கிறேன். இந்த விலாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக விலாகை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை ஃபார் நவ்.